விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படங்களோட வெற்றியை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான், சிம்பு, கௌதம் மேனனுடைய கூட்டணி அடுத்ததா இணையிற படத்துக்கு வெந்து தணிந்தது காடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை ஐசரி கணேஷ் தன்னோட வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமா தயாரிக்கிறாரு. கவிஞர் தாமரை பாடலாசிரியராக ஒப்பந்தமாகி இருக்காங்க. கலை இயக்குனராக ராஜீவ் நாயரும் உடை வடிவமைப்பாளராக கௌதம் மேனனுடைய தங்கை உத்தாரா மேனனும் பணிபுரிஞ்சிருக்காங்க. சித்தார்த்தா நுனி தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணுறாரு. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை சில மாதங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்துனாங்க. இந்த படத்தோட மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு மும்பையில் நடந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இப்போ சென்னையில் முழுவீச்சில் நடந்துச்சு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சிம்பு, கௌதம் மேனன் ரெண்டு பேரும் நடிகை ராதிகா கூட எடுத்த புகைப்படத்தை படத்தோட தயாரிப்பாளர் பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு இன்னைக்கு மும்பையில் நடக்க இருக்கு. இதுக்காக சிம்பு மும்பை புறப்பட்டு போயிருப்பதா தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக குஜராத்தை சேர்ந்த தெலுங்கு நடிகை சித்தி இட்னானி நடிப்பதாக சில நாட்களுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த தகவலை பிரத்யேக போஸ்டர் மூலமாக படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட முதல் லுக் போஸ்டர்கள்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சிம்பு பிறந்த நாளைக்கு இந்த படத்தோட புதிய போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. கௌதம் மேனன் கூட எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்துக்காக முதல் முறையாக இணைஞ்சிருக்காரு. இவர் ஏற்கனவே நான் கடவுள், அங்காடி தெரு, 2.0, பாபநாசம், சர்க்கார், இந்தியன் 2, பொன்னியின் செல்வன், விடுதலை உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. இவரோட அக்கினி குஞ்சொன்று கண்டேன்ற சின்ன கதை தான் இப்போ வெந்து தணிந்தது காடுன்னு படமாக எடுத்துட்ருக்காங்க. தூத்துக்குடியில் இருந்து கொத்தடிமையாக மும்பைக்கு போகிற தமிழ் இளைஞனுக்கு நடக்கிற சம்பவங்களை கதைக்களமாக இருக்கலாம் அப்படின்ட்டு யூகிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ த ஜர்னி ஆஃப் முத்துன்ற பெயரில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ஆடியோ உரிமையை திங்க் மியூசிக் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. இந்த திரைப்படம் சிம்புவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது.